ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சுவிதா சுவிதா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலான்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் என்ன பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா பிரைஃபைலியம்னு சொல்லுவாங்க. இது ஃப்ராக் லெக் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் லெக்லாட்டவே இருக்கும். இதோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சதர்ன் யூரோப், அங்கே தான் பர்த் ஆச்சு 1914. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க நான் சொன்ன கலான்கோ பிளான்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட் வெளிச்சம் தேவை. டைரக்ட் சன்லைட்டும் வைக்கலாம், இன்டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு காம்பு மாதிரி வந்திருக்க இல்லையா, அதுலேருந்து லீஃப் வாட்ட வந்து ஃப்ராகு கால் ஆட்டை வந்திருக்க இல்லையா, அதுலேருந்து அந்த லீஃபே கீழே விழுந்தால் அதுலேருந்து செடி வந்து முளைக்கும். அப்படி முளைச்சது தான் கூடிங்க. முன்ன ஃபஸ்ட்டு பார்த்தா முன் குட்டி குட்டியாக செடி இருந்த செடி கீரை அந்த செடி. இதில் நிறையாவே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நிறையா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கும், அந்த மாதிரி நிறையாவே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கொடுக்குற என்பிகே உரம் கொடுக்கலாம். இது என்னடா ஹவாயில் பர்த் ஆனாலும் ஏஷியாவில் தான் நிறையாவே இந்த பிளான்ட் வந்து இருக்குது. இதில் டூ வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது, டூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெம்மாக வர்றது, அது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெம்மாக வரும். ஸோ வாங்க அதை எங்கள் வீட்டிற்கு அடுத்த அந்த இதை காமிக்கிறேன். இதுதான் நான் சொன்ன இன்னொரு வெரைட்டி. நாங்கள் மட்டில் வச்சுருக்கோம் இதையே கிரவுண்டில். இது டபுளாக வந்திருக்கு பார்த்திங்களா, ஒரு ஸ்டெம் அதில் ஒரு ஸ்டெம் தான் இருந்துச்சு, இதில் டபுளாக வந்திருக்கு. இது ஒரு ஏர் பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து இது இந்த பிளான்ட்டுக்கு வந்து நிறையாவே தேவை. வாட்டர் வந்து இதுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் போஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெசர்ட் பிளான்ட்டு, ரொம்ப அழகான பிளான்ட்டு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் பயோஃபைலியம். பயோஃபைலியம்க்கு வந்து இதோட பொட்டானிக்கல் நேமு கலான்கோங்கிறது இதோட நேம். இது வந்து பொட்டானிக்கல் நேம், பொட்டானிக்கல் நேம். பிரையோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது க்ரீக் வேர்ட். க்ரீக் வேர்டில் ஃபார்மிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலியம்னா கிங்டம், ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு மீனிங்கு. இந்த பிளான்ட்டில் டாக்ஸின் நிறையாவே இருக்குது, அதனாலே இந்த பிளான்ட்டை வெளியில் வைக்க மாட்டாங்க. அதனால் இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பிளான்ட்டை வந்து சாப்பிட்டுச்சுன்னா ரொம்பவே ஆபத்தாயிடும், அதனால வைக்க மாட்டாங்க. வீட்லேயும் அப்படி தான், ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் வளர்க்க முடியும் இந்த பிளான்ட்டை. இதுக்கு இன்னொரு பேரும் கூட இருக்குது, மதர் ஆஃப் மில்லியன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் இருக்க இல்லையா, இதோட லீஃப் முன்னாடி குட்டி குட்டியாக இருக்க இல்லையா, அதுதான் இதோட சீட்ஸு. அது வந்து ஸ்டோன் ஆட்டவே இருக்கும், அது கீழே விழுந்துச்சுன்னா நிறைய செடி வந்து முளைக்கும். அதனாலேயே இதுக்கு வந்து மதர் ஆஃப் மில்லியன்ஸ்னு பேர் வச்சுருக்கு. நீங்களும் வீட்டில் வாங்கி வைங்க, ரொம்ப அழகான பிளான்ட்டு. நர்சரியில் கூட கிடைக்கும், நர்சரியில் கிடைக்கலன்னா கூட ஏதாச்சும் வீட்டில் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. லீஃபை கூட உடைச்சிட்டு வரலாம், இல்லாட்டி அது முன்னாடி ஸ்டோன் ஆட்டி இருக்க இல்லையா, அதை வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும். இதுக்கு அவ்வளோக்கா கேரிங்லாம் ஒன்றும் இல்லை. வாட்டரும் டெசர்ட் பிளான்ட்டுங்கிறதுனால அவ்வளோக்கா ஊற்ற வேண்டாம். ரொம்ப அழகான பிளான்ட்டு, நீங்களும் மறக்காமல் வீட்டில் வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது, தயவு செஞ்சு எல்லோரும் வெளியில் போட்டிங்கன்னா மாஸ்க் போடுங்க, மூக்கு பண்ணுற மாதிரி மாஸ்க் போடுங்க. மூக்கு கீழே மாஸ்க் போட்டால் மாஸ்க் போடாமே இருக்கலாம், கண்டிப்பாக மூக்குக்கு மேலே மாஸ்க் போடுங்க. இதுதான் அது பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் உள்ள ஃபுட்ஸாக சாப்பிடுங்க நிறையாவே. அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளும் சேர்த்துக்கலாம், எல்லாருக்குமே இம்யூனிட்டி பவர் நிறையாவே இருக்குது. இம்யூனிட்டி பவரில் கீரைங்கிற சாப்பிடணுங்கிறது இல்லை, இம்யூனிட்டி பவர் உள்ள ஃப்ரூட்ஸ் நிறையாவே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு எங்கேயாச்சும் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாத்ரூம்க்கு வீட்டுக்குள்ளே வாங்க. ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹாட் வாட்டர் குடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலுக்கு இன்ஃபெக்ஷன் தான் போயிடும். ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் குடிங்க, ஜீல் வாட்டர் வந்து தவிர்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட். நான் ஏன் வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிறேன்னா, வெளியில் வந்து ரொம்ப சிவியராக காற்று ரொம்ப அடிக்குது, அதனால தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கோம். நீங்கள் போன வீடியோவே பார்த்துருப்பீங்க, இப்போ நான் பேசுகிறதே கேட்டிருக்காது, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எடுத்துருக்கோம்.
இருக்கோம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா, நம்ம வான் சிறப்பில் 15வது திருக்குறள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இதுதான் இன்றைக்கான திருக்குறள். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, அழிப்பதும் அழிந்தவர்களை வளம் செய்வதும் என எல்லாம் செய்வதே மழை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள் அந்த பொருள். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பாய்.